சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த 2004 நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணமான சில ஆண்டுகளில் கணவர் தனுஷை வைத்து ஸ்ரீ படத்தினை இயக்கி சூப்பர் ஹிட் கொடுத்தார். ஒரு இயக்குநராக படத்தில் நடிகையுடன் நெருக்கமாகவும் தனுஷை நடிக்க வைத்தும் இருக்கிறார். அப்போதெல்லாம் பிரிவு ஏற்படாத இருவருக்கும் திருமணமாகி 18 ஆண்டுகளுக்கு பின் அதுவும் இரு மகன்கள் வளர்ந்து வரும் நிலையில் பிரிவதாக அறிவித்தனர். அதற்கு காரணம் பல விதத்தில் கூறப்பட்ட நிலையிலும் இருவரையும் ரஜினிகாந்த் சேர்த்து வைக்க போறார். இந்நிலையில் பிரபல சினிமா விமர்சகர் செய்யாறு பாலு ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்து தனுஷ் ஐஸ்வர்யா பிரிவுக்கான காரணத்தை பகிர்ந்துள்ளார். ஒருமுறை தனுஷ் பெற்றோர்கள் போயஸ் கார்டனில் இருக்கும் ரஜினிகாந்த் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது ஒரு வகையில் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அது நடந்திருக்கலாம். இந்த சம்பவம் தனுஷுக்கு தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே குடும்பத்தினர் மீது அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கிறார் தனுஷ். ஒரு இடத்தில் அப்பாவோ அம்மாவோ கண்ணியமாக நடத்தப்படவில்லை என்றால் கோபம் வந்துவிடுமாம். இந்த விஷயம் கேள்விப்பட்டுதான் பிரச்சனையை ஐஸ்வர்யா ஏற்பட்டதாகவும் பெற்றோர்களுக்கு அவமானம் ஏற்பட்டதில் ஆவேசப்பட்ட தனுஷ் 150 கோடி செலவில் போயஸ் கார்டனில் வீட்டினை கட்டி பழி தீர்க்க யாரையும் கூப்பிடாமல் கிரக பிரவேசம் செய்திருக்கிறாராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.